வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மோகனா பரத் ஆப்டோமெட்ரிஸ்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பொதுவாக எல்லாருக்குமே வந்து பேசும்போது வந்து எல்லோரும் கண்களை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த கண்ணை பார்த்து பேசும்போது நிறைய பேருக்கு வந்து கண்களுடைய கலர் வந்து டார்க் ப்ரௌனாக வந்து இருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரே கலராகவோ இல்லை வந்து லைட் ப்ரௌன் பிரவுன் கலராகவோ அல்லது வந்து ப்ளூ கிரீன் இந்த மாதிரி வந்து ஹனி கலர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இது எதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது யாருக்கா தெரியுமா ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லை எனக்கு வந்து இந்த கலர் வந்து என் கண்ணில் இருக்கிறது பிடிக்கல நான் வந்து இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் என்ன சொல்லிருக்கேன் புரியும் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு வந்து சேரும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்மலாகவே மனுஷனுக்கு வந்து கண்களில் கலரை கொடுக்கறது எதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஐரிஸ் ஆனா நம்ம நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கருவிழி தான் வந்து அதாவது கார்னியா அந்த முன்னாடி இருக்கிற கார்னியா தான் வந்து கருப்பு கலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளுடைய கலர் பார்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஐயோடைய கலர் பார்ட் அதுதானே ஆனா அது வந்து உண்மை கிடையாது நம்ம ஐக்கு வந்து கலர் குடுக்கறது பார்த்தோம்னா கருவிழிக்கு பின்னாடி இருக்கிற ஐரிஸ் அப்படின்ற ஒரு பார்ட் தான் இந்த கருவிழி என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ஒரு லென்ஸ் அதாவது லென்ஸ் கலர்ல இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ எப்படி ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி நம்ம என்ன கலரை காட்டுறோமோ அந்த கலரை அது பிரதிபலிக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஐரிஸும் சரி இந்த கார்னியாவும் சரி ஐரிஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை வந்து கார்னியா முன்னாடி காமிக்குது அது லென்ஸ் தான் இல்லையா லென்ஸ் மாதிரி இருக்கிறதுனால லென்ஸ் கிடையாது லென்ஸ் மாதிரி அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஒரு பார்ட் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிலருக்கு பார்க்கும்போது அந்த கிரே கலர் லைட் பிரவுன்லாம் எதனால் இருக்குது அப்படின்னா மெலனின் நம்மளுக்கு மெலனின் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த தான் வந்து நம்மளுடைய கண்களுடைய கலர் இருக்கும் மெலனின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுற கண்ட்ரி மனுஷங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மெலனின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அதாவது அவங்க சொல்றது வந்து பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் எல்லாமே வந்து ஹாட்டான கிளைமேட்ல மட்டுமே வாழ்ந்ததா ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருடைய கண்களுடைய கலரும் அதாவது ஐரிஷனுடைய கலரும் பார்த்தோம் அப்படின்னா டார்க் ப்ரௌனாக மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து எல்லாரும் வந்து சில காலநிலை மாற்றம் சில அவங்களுடைய சில மாற்றங்களால வந்து அவங்க மற்ற கண்ட்ரிகளுக்கு அதாவது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற சில நாடுகளுக்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துல போகும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த கிளைமேட் அந்த காலநிலை மாற்றம் அதெல்லாம் சேர்த்து அவங்களுடைய உடல்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அவங்களுடைய கண்கள்லேயும் வந்து சில அந்த கலர்ல வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ஸோ மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத தான் நம்மளுடைய கண்களுடைய கலர் மட்டும் கிடையாது நம்மளுடைய ஸ்கின் டோனும் சரி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய ஹேர் கலரும் வந்து அதை வச்சு தான் வந்து நிர்ணயிக்கப்படுது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெலனினோட ஒரு செயல் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து கிரே கலர் வந்து ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் எப்போ அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது கிரே அண்ட் ப்ளூ வந்து மோஸ்ட் காமன் ஃபார் இந்த பான் பேபிஸ் நியூபார்ன் இருக்காங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மோஸ்ட் காமன் இது ஆனால் ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருட காலத்திற்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் எதனால் அப்படின்னா அந்த யுவியோட எக்ஸ்போசர் கிடைக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து அதாவது லைட் எக்ஸ்போசர் ஆகட்டும் யூவி அதாவது அல்ட்ரா வயலட் இந்த சன்லைட் ஸோ இந்த எக்ஸ்போசர் ஆகட்டும் இதெல்லாம் கிடைக்கும் போது குழந்தையினுடைய மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பித்ததும் இந்த கண்களுடைய கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற ஆரம்பிக்கும் ஆனால் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ ஐஸ் வந்து கண்டினியூவா இருந்துட்டே இருக்கும் அதாவது அவங்க வளர்ச்சி அடையும் பொழுதும் அந்த இது ஏன் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த கலர் இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில மரபணு மாற்றங்கள் உடம்புல இருக்கிற சில மரபணு மாற்றங்கள் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோக்ரோமியா அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க அந்த ஹெட்ரோக்ரோமியா கண்டிஷன் என்ன அப்படின்னா சிலருக்கு ஒரு கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரும் இன்னொரு கண்ணுல இன்னொரு கலரும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சி ஒரு கண்ணில் ப்ரௌன் கலரும் இன்னொரு கண்ணில் பார்த்தீங்கன்னா கிரே கலரும் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா சிலருக்கு பரம்பரையாக வரும் அதாவது அந்த மரபு வலி வர்றது மரபணு மாற்றதுனால வரும் அவங்களுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணில் அடிபடுறதுனால வந்து வரலாம் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில மெடிக்கல் கண்டிஷன்னால வந்து வரலாம் சிலருக்கு ஐயோட வளர்ச்சியில ப்ராப்ளம் ஆகும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்குமான கலர் வந்து வித்தியாசப்படும் இதுக்கு அடுத்தபடியாக அந்த மெடிக்கல் கண்டிஷன் நான் சொன்னேன் இல்லையா அது மெடிக்கல் கண்டிஷன் மாதிரி ஆல்பனிசம் அதாவது சிலர் வந்து ரொம்பவே வந்து வெள்ளையா வந்து நம்ம பார்த்திருப்போம் அந்த ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்கள் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலராவோ இல்ல வந்து ஒரு வயலட் கலராவோ வந்து இருக்கும் ஆல்பனிசம் பேஷண்ட் தவிர வேற ஏதாவது விலங்குகளுக்கு இந்த மாதிரி இருக்குமா நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளில் விலங்குகள்ல நாய்களுக்கு வந்து காமனா வந்து பார்க்கலாம் நம்ம நாய் ஒரு கண்ணில் ஒரு கலரும் இன்னொரு கண்ணில் இன்னொரு கலரும் வந்து நாய்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு நிறையவே வந்து இருக்கு நிறைய நாய்களில் நம்ம பார்க்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆனிசோகொரியா அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த ஆனிசோகொரியா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கண்ணுனுடைய பீப்புள் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா டைலைட் பண்ண அந்த பாப்பாவை விரிவடைய வச்சு நம்ம வந்து கண்ணுக்கு பின்னாடி இருக்க ரெட்டினா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐ ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டைலெட் பண்ணி பாப்பாவை விரிவடைய வைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பாப்பாவை தான் பீப்புள் பியூபிஐஎல் ஸோ இந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயில் இருக்கிற பீப்புளும் இன்னொரு ஐயில் இருக்கிற பீப்புளும் வந்து வித்தியாசப்படும் போது சைஸில் ஒரு ஐரிஸும் இன்னொரு ஐரிஸும் கலர்லேயும் வித்தியாசப்படும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த கண்டிஷன்னாலேயும் வந்து ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் கலர் வந்து வித்தியாசப்படும் இதுக்கு அடுத்தபடியா இல்ல எனக்கு வந்து ப்ளூ கலர்ல இருக்கு என்னுடைய கண்கள் நான் வந்து அதை வந்து ப்ரௌனாக மாத்திக்க நான் விருப்பப்படுறேன் இல்ல எனக்கு வந்து ப்ரௌனாக இருக்கு நான் கிரேவா மாத்திக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று வந்து டெம்ப்ரவரி ஆப்ஷன் இன்னும் வந்து பர்மனென்ட் சொல்யூஷன் சோ டெம்ப்ரவரி என்ன அப்படின்னா நம்ம வந்து காண்டாக்ட் லென்சஸ் வந்து நீங்க கேள்வி கேள்விப்பட்டு இருப்பீங்க கலர் காண்டாக்ட் லென்சஸ் ஸோ கலர் காண்டாக்ட் லென்சஸ்ல வந்து எல்லா கலருமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன கலர் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுட்டு நீங்கள் வந்து போகலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதாகட்டும் இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோஷூட் போகிறதாகட்டும் எதுக்கானாலும் நீங்கள் போட்டுட்டு அது முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து அது வேண்டாம் என்னால் ரிமூவ் பண்ணி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க எனக்கு வந்து பர்மனண்ட் சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னா ஐரிஸ் இம்ப்ளான்ட் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ பரவலாக பண்ணிட்டு இருக்கிற ஒன்று ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து யார் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து விருப்பப்பட்டு பண்ணிக்கிறாங்க ஸோ இது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இதில் வந்து இருக்கு ஐரிஸனுடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி